ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்கே சர்வேஸ். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஜியோ லொக்கேஷன், அதாவது ஜியோ ரெஃபரன்ஸை, கூகுள் மேப்பை, கூகுள் இடத்துல இருக்கிற மேப்பை எப்படி நார்மல் ஆட்டோகேடுக்கு இன்செக்ட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வேணும். ஏன்னா எடுத்த உடனே நம்ம ஆட்டோகேடில் பார்த்திங்கன்னா ஜியோ லொக்கேஷன் சொல்லி இன்செக்டில் இருக்காது. இந்த மாதிரி இதில் இருந்தாலே மேப் வந்து அவைலபிள் இருக்காது. அதுக்கு ஒரு சின்ன ஃபைல் வேணும். அந்த ஃபைல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி ஜியோ லொக்கேஷன் ஃபார் ஆட்டோகேட்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா, சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விசிபிளில் காட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோகேட் 2015லேருந்து 21 வரையும் தான் அவைலபிளில் இருக்கும். அதாவது ஜியோ ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போது 2015 to 2018 ஒரு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. 18லேருந்து, அதாவது 19, 20, 21 இந்த மூணுத்துக்கும் வந்து ஒரு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய ஆட்டோகேட் வந்து பார்த்திங்கன்னா 17 இருக்கிறதுனால நான் வந்து 15 to 18 இருக்கிறத வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது 14 இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடையாதுங்க, 14 இருக்கிறவங்க ஜியோ ரெஃபரன்ஸ் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 15லேருந்து 18 வரையும் இருக்கிறவங்களுக்கு ஒரு பேக்கேஜும், 19லேருந்து 21 வரையும் இருக்கிறவங்களுக்கு ஒரு பேக்கேஜும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது டோட்டலாக ஃப்ரீ தான், பெய்டு வெர்ஷன் கிடையாது. சரிங்களா? இப்போது இதை கிளிக் பண்ணிங்கன்னா, நான் 15 to 18 கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் இருக்கும். இது 2 MB தான் இருக்கும். இதை டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். பாருங்கள், கிளிக் பண்ணியிருக்கேன், டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? அது டவுன்லோட் பண்ண பார்த்திங்கன்னா 2.1 MB தான் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஜியோ ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் கேடை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். இப்போது செட் ஜியோ லொக்கேஷன், அதாவது இன்செக்ட் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா செட் ஜியோ லொக்கேஷன் இருக்கும். இதில் வந்து ஃப்ரம் மேப்பு இல்லைனா ஃபைலு, ஃபைலை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மேப் ஃபஸ்ட்டு மேப்பை பற்றி பார்ப்போம். ஃப்ரம் மேப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் நான். மேப்னு கொடுத்தோன்னே டூ யூ வாண்ட் டு யூஸ் ஆன்லைன் மேப் டேட்டான்னு சொல்லி கேட்குது. ஓகேங்களா? ஆன்லைன் மேப் டேட்டா இதுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்குது. எஸ்ன்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேப்போட லொக்கேஷன் ஆன் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ மேப்போட லொக்கேஷன், இப்போது இப்படி தான் உங்களுக்கு மேப் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் காட்டும். இப்போது இதில் வந்து நம்ம இந்த எந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிட்டு போகிறது கஷ்டம். இப்போ சர்ச் பாருன்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ண லொக்கேஷன் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்னா கிருஷ்ணகிரிக்கு வரும். நான் சைட்டு வந்து சைட்டோட லொக்கேஷன் அட்ரஸ் போட்டால் கரெக்டான சைட்டுக்கு போகாது. அதனால் நம்ம ஆல்ரெடி எதனாச்சு ஒரு யூடிஎம் கோஆர்டினேட்டோ இல்லை லேட்டிடியூட் லாங்கிடியூடோ அந்த மாதிரி இருந்தால் இதில் டைரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நான் கூகுள் எர்த்தை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் எர்த்தில் எனக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே. அதாவது மொபைல் டோப்போகிராஃபரோட வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு வர சைட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லேட்டிடியூட் லாங்கிடியூட் கோஆர்டினேட்டை சேவ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவும் கொடுக்குறேன், லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அந்த லொக்கேஷனை வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இப்போது பின் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக சர்வே பண்ணும்போது வந்து டிஜிபிஎஸில் பண்ணியிருக்க மாட்டோங்க. அதுதான் நம்ம நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். யூடிஎம் கோஆர்டினேட்ஸ் கிடைக்கணும்னா நம்ம டிஜிபிஎஸில் சர்வே பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும். மற்றபடிக்கு எதுவும் கிடைக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம லோக்கல் கோஆர்டினேட்டை டிஜிபிஎஸ் கோஆர்டினேட் ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி மூவ் பண்ணிக்க முடியும். அதாவது ரொம்ப அக்யூரிசியாக பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஒரு 0.5 மீட்டர் அக்யூரிசி அளவுக்கு நம்ம கோஆர்டினேட்டை பிக்கப் பண்ணிட்டு வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம மொபைல் டோப்போகிராஃபரை பற்றி சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு லொக்கேஷன் அங்கே வேணுன்றதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா யூடிஎம் கோஆர்டினேட்டில் இருக்குது. யூடிஎம் கோஆர்டினேட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த லொக்கேஷனுக்கு போகாது, எனக்கு தெரிஞ்சு போகாது. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா போட்டேன். இப்போ வந்து அது தப்பான இன்ஃபர்மேஷனுக்கு தான் கூட்டு போகும். பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நாட் ஃபவுண்டுன்னே வந்துடுச்சு. ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி யூடிஎம் கோஆர்டினேட்ஸை போட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வேலைக்கு ஆகாது. நம்ம ஒரு அட்ரஸை லொக்கேட் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோன்னா அதை கோஆர்டினேட்ஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது டூல்ஸுக்கு போய்ட்டு ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா யூடிஎம்மில் இருக்கிறத வந்து டிகிரி மினிட் செகண்ட்ஸாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா? இப்போ டிகிரி மினிட் செகண்ட்ஸாக மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டிடியூட் லாங்கிடியூடு இருக்கும். இதுதான் கரெக்டான ஃபார்மேட், லேட்டிடியூட் லாங்கிடியூட். இதை வந்து நம்ம காப்பி பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது யூஸிங் காப்பி பண்ணுவோம். ஓகே, கொடுத்துடலாம்.
ஆக்சுவலி இது பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ சர்ச் பண்ணுறேன் கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு போகும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு கரெக்டாக வந்துடும். யூடிஎம் கோஆர்டினேட்டில் போட்டிங்கன்னா அது போகாது, அதுக்கு ஜோனெல்லாம் நிறையா கேட்கும். இதில் வந்து நீங்கள் இந்த கோஆர்டினேட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது இந்த மேப் வந்து ரெண்டு டைப்பில் இருக்கும், அதாவது ரோட் மேப்ஸ் மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் எதுவும் இருக்காது, வெறும் ரோட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது ரோட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறவங்க இதில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மற்றபடிக்கு எல்லாம் பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கணுன்றவங்க நம்ம நார்மல் மேப்பில் ரியல் மேப்பில் வச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ ட்ராப் பின்னு கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பின் அந்த இடத்துல ட்ராப் ஆகிருக்கும். சரிங்களா, இப்போ பின்னு ட்ராப் ஆகிருக்கு. இப்போ எந்த லொக்கேஷனுக்கு உங்களுக்கு வேணுமோ, உங்களுக்கு கிளியராக ஐடென்டிஃபை ஆன லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. வரும் நான் உங்கள் லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோன் கேட்கும். ஜோனை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா ரெண்டு வீடியோலையும் பேசியிருக்கோம். அதாவது கூகுள் ஆப்பில் எப்படி இன்செக்ட் பண்ணுறது, எப்படி அவுட்புட் கொடுக்குறதுன்றதை பற்றி ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். அதனால் நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடிஎம் 84, அதாவது பார்த்திங்கன்னா யூடிஎம் 84 43 நார்த்ன்றது தான் நம்மளுடைய ஜோன். ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய ஜோனு. அது கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஜோன் இருக்கும். டைம் ஜோன் நம்மளுடைய டைம் ஜோனை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணணும். அதாவது சென்னை இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே பார்க்கலாம். ஓகே சார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாஸ்ட்லேருந்து வந்துடலாம். பார்த்தீங்கன்னா சென்னை, கொல்கத்தா, மும்பை, நியூ டெல்லி. ஓகேங்களா, சென்னை, கொல்கத்தா, மும்பை, நியூ டெல்லி, இதுதான் நம்மளுடைய டைம் ஜோன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிராயிங் யூனிட்ஸ் மீட்டர் ரீசெட் யூனிட்ஸ் ஆன் மேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, மேப்லேயும் ரீசெட் ஆகிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த பாயிண்ட் நீங்கள் இன்செக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் செட் லொக்கேஷன் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக நீங்கள் அந்த பாயிண்ட்டில் வந்து பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு ஆங்கிள் கேட்கும். ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்கு என்ட்ரு கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நான் டைப்பும் பண்ணிக்கிறேன், 90 டிகிரி. நம்ம எப்பவுமே 90 டிகிரியில் தான் கொடுக்கணும். சப்போஸ் எதனால் மிஸ்மேட்ச் ஆகிருந்தாக்க நீங்கள் உங்களுக்கு என்ன டிகிரியில் வேணுமோ அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. மேப் லோட் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும், லோடிங்கில் தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிரும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மேப் வந்து லோட் ஆகிடுச்சு. இப்போ மேப் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது, நம்ம காமன் வால் இப்படி வருது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக நம்மளுக்கு இதில் விஷுவல் வரல, அதனால் பார்த்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது ஆங்கிள் கொஞ்சம் இப்போ ஒரு 89 டிகிரி அந்த மாதிரி போட்டிருந்தோம்னா அது கொஞ்சம் ரொட்டேட் ஆகிருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்மளுக்கு சும்மா ரெஃபரன்ஸுக்கு தான் நம்ம வைக்கிறோம், நம்ம எக்ஸாக்டாக ஒன்றும் பண்ணுறதில்லை இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேப் வந்து இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஜூம் கம்மி பண்ணுறீங்களோ ஃபுல்லாகவே மேப் தான் வரும் டிஸ்பிளே ஃபுல்லாக. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேப்சர் ஏரியா, இப்போ நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு ஒரு கேப்சர் ஏரியாவை வந்து இது பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கேப்சர் ஏரியாவை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்சர் ஏரியா கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா கேப்சர் ஏரியா வந்துட்டு இங்கே வந்து மேப் ஆஃப்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மேப் ஆஃப் ஆகிடும். இப்போ உங்களுக்கு இந்த மேப் மட்டும்தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு இதில் என்னென்ன தேவை, அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இதில் வந்து இப்போ அந்த பவுண்ட்ரி அலைன்மெண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் ரொட்டேட் பண்ணி பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் அப்படியே ரொட்டேட் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ மேப்பெல்லாம் கட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மேப்பில் உட்கார வைக்கும் போது உங்களுக்கு அந்த பவுண்ட்ரிஸு, அந்த ஸ்டோன்ஸு, அந்த பில்டிங்ஸு என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளோட இதில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒன்று ரோடு மிஸ் ஆகிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரோடு மிஸ் ஆகிருக்குன்னா இதில் நீங்கள் நார்மலாக நம்ம ஆட்டோ கேட் மாதிரியே தான் 1:1 ஸ்கேலில் டேரெக்டாகவே அது ட்ரா ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம். பார்த்திங்கன்னா இது எதையும் இருக்குது இப்படின்னு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா,